வெல்கம் டு வெஜ்ஜி சமையல். இன்னைக்கு நாம மொறுமொறுப்பான ஓமப்பொடி எப்படி பண்ணணும்ங்கறத பார்க்கலாம். ஓமப்பொடி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளருக்கு நான் தண்ணி வச்சிருக்கேன். இத அடுப்புல வச்சுக்கலாம். இப்ப தண்ணி வந்து நல்லா தழைச்சாச்சு. அரை ஸ்பூனுக்கு ஓமம் போடுறேன். இப்போ ஓமத்தை போட்டதுக்கு அப்புறம் அடுப்பை அணைச்சிடலாம். இது தனியா எடுத்து வச்சிடலாம். நான் ஓமம் இருக்கிறதுனால ஓமம் போட்டிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஓம வாட்டர் இருந்தாலும் இந்த ஓமப்பொடி பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓமவல்லி இலைய அரைச்சு அதை வடிகட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓமப்பொடி பண்றதுக்கு நான் ஒரு டம்ளர் கடலை மாவு அதோட இன்னொரு டம்ளர் எடுத்துக்கிறேன். ரெண்டு டம்ளர் மொத்தம் கடலை மாவு ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன். கடலை மாவை சலிச்சு எடுத்துக்கணும். எந்த ஒரு பஷணம் பண்ணினாலும் கடலை மாவை சலிச்சுதான் யூஸ் பண்ணணும். கடலை மாவோட ஒரு டம்ளர் அதே டம்ளர்ல ஒரு டம்ளருக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு சால்ட் போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரப்பொடி கொஞ்சமா போட்டிருக்கேன். காரம் வேணும்னா போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். காரப்பொடி கொஞ்சம் போட்டா கொஞ்சம் உரப்பா இருக்கும். அதுலயே நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வெண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெயை போட்டுக்கலாம். அதுலயே கால் ஸ்பூனுக்கு பெருங்காய பவுடர் போட்டுக்கிறேன். இப்ப முதல்ல இது எல்லாத்தையும் ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப பாருங்க, மாவோட உப்பு காரம் வெண்ணெய் எல்லாத்தையும் ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நான் இந்த தண்ணி, அதாவது வெந்நீர்ல வந்து ஓமத்தை போட்டு பண்ணிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஆறியாச்சு இந்த தண்ணி. இப்ப அந்த ஓமத்துல இருக்க எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில இறங்கியிருக்கும். இந்த வாசனை டேஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த தண்ணியவே வேணுங்கிற அளவுக்கு விட்டு மாவு பிசைஞ்சுக்கலாம். மாவு தண்ணி விடும்போது மொத்தமா விடக்கூடாது, தேவையான அளவு தண்ணி விட்டு பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பிசையணும். இப்ப மாவெல்லாம் பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். அதாவது ரொம்ப சாஃப்டா இருக்கணும். ரொம்ப இறுக்கமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. இப்ப அடுப்புல கடாய வச்சு எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் காயட்டும். ஓமப்பொடி பண்றதுக்கு இந்த மாதிரி பொடிசு பொடிசா இருக்கிற ஹோல்ல வச்சுதான் ஓமப்பொடி பண்ணணும். இப்ப மாவு பிசைஞ்ச உடனே கொஞ்சமா எடுத்து பிள்ளையாருக்கு வேண்டின்னு வைக்கலாம். பஷன் வைக்கணும்னு. இப்போ எண்ணெய் கொஞ்சமா மாவு போட்டு எண்ணெய் காஞ்சுத்தான் பார்ப்போம். பட்டுன்னு வெளியில வருது. எண்ணெய் காஞ்சாச்சு. அடுப்ப உடனே லோ பிளேம்ல மாத்திட்டுறணும். இப்ப இந்த சொப்புல கொஞ்சமா மாவு எடுத்து போட்டுட்டு இப்ப புழிய ஆரம்பிக்கலாம். புளியற விதம் பார்த்தா இப்படி வெளிப்பக்கத்துல இருந்து இப்படி உள்பக்கமா கொண்டு வரணும். இப்ப பாருங்க, இதுல ஓசையெல்லாம் அடங்கியாச்சு. இப்ப இத திருப்பி போடலாம். நான் வந்து மாவுல வந்து வெண்ணெய் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலா நீங்க வந்து சுட்ட எண்ணெய் கூட விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதை ஒரு கரண்டி விட்டு கூட மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்ப இதுலயும் ஓசை அடங்கியாச்சு. இதை எடுத்து பிளேட்ல மாத்திட்டுலாம். எண்ணெயை வடிய வச்சுக்கலாம். இந்த மாதிரி மெத்தட்ல இருக்கிற மாவு பிசைஞ்சு வச்ச மாவு எல்லாத்தையும் ஓமப்பொடி பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, பிசைஞ்சு வச்ச மாவு எல்லாத்தையும் ஓமப்பொடி பண்ணியாச்சு. இப்ப இங்க எண்ணெய் வந்து காஞ்சி இந்த அடுப்ப அணைச்சாச்சு. இந்த சூட்டுலயே கொஞ்சமா கருவேப்பிலையை போட்டு பொரிச்சுக்கலாம். எண்ணெயில அடுப்ப அணைச்சிட்டு கருவேப்பிலை பார்த்தா என்ன சூடு இருக்கு இல்லையா, அந்த சூட்டுலயே பொரிய வச்சுக்கலாம். அடுப்ப எரிய விட வேண்டாம். இப்ப கருவேப்பிலையும் பொரிச்சாச்சு. இப்ப நான் இது ஓமப்பொடி இருக்கு இல்லையா, அதை ஒரு பேசின்ல மாத்திக்கிறேன். இப்ப பாருங்க, ஓமப்பொடி ஒரு பேசின்ல போட்டாச்சு. நொறுக்கிற விதம் பார்த்தா நம்ம கையால படபடன்னு நொறுக்க கூடாது. எப்படி அஞ்சு விரலையும் இப்படி பிரஸ் பண்ணிட்டு லைட்டா நொறுக்கினா போறோம், நொறுங்கிக்கும். இந்த மாதிரி நொறுக்கினாலே நமக்கு நொறுங்கின்றோம். ரொம்ப அதிகப்படியா அமைக்கினீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியா நொறுங்க ஆரம்பிச்சிடும். இந்த நொறுக்கினதுக்கு அப்புறம் இந்த கருவேப்பிலையை இதுல ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணா வேர்க்கடலை கூட பொரிச்சு போட்டுக்கலாம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுற ஓமப்பொடி ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெஜ்ஜி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு ரெசிபியை மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.